இல்ல இல்ல என்னை பொறுத்தளவுல ஹிஜாப் போடணுமா வேண்டாமாங்கிறது கொஸ்டினே கிடையாது. போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கான உரிமை யாருக்கும் கிடையாது. போட்டுத்தான் ஆகணும்னு கட்டாயமும் படுத்தக்கூடாது. எனவே உடை என்பது தனிப்பட்டவர்களுடைய விருப்பம் சார்ந்தது. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூலுக்கு வரும்போது சில கட்டுப்பாடுகளை விதிப்போம் என்று சொல்றாங்க. ஸ்கூலுக்கு வரும்போது கட்டுப்பாடை விதிக்கிறோம், நாங்கள் வெறுமனே அந்த ட்ரெஸ் தவிர வேற எதுவுமே அதில் ஆல்டர் பண்ணக்கூடாதுன்னா, பூ வைக்கிறத சில பேர் கொஸ்டின் பண்ணுவாங்க, பொட்டு வைக்கிறத சில பேர் கொஸ்டின் பண்ணுவாங்க, ஈவன் ஜடை கூட எப்படி போடணும்னு சில பேர் சொல்லக்கூடும். யாருடைய உடையை யார் பின்பற்றுவது என்கிற கேள்வி இருக்கு. இந்தியாவினுடைய பெருமையா சொல்ற வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இருக்குல்ல, பெருமை மட்டும் இல்லை, இந்தியாவுக்கான அடிப்படையே வேற்றுமையில் ஒற்றுமை தான். எனவே அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை பொறுத்த மட்டும் இது எல்லாம் சேர்ந்தது. உணவு மாறுபட்டு இருக்கும், உடை மாறுபட்டு இருக்கும், நீங்க வந்து வழிபாட்டு முறைகள் மாறுபட்டு இருக்கு. எனவே இந்த வேறுபாடு எல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா. எனவே ஹிஜாப் போடக்கூடாது என்பது இந்துத்துவாவினுடைய அடிப்படையான கோட்பாடுகள். அதை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சமூகத்தின் விவாத பொருளாக மாற்றுகிறார்கள். தமிழ்நாட்டில் அவங்க வந்து மைக்கேல் பட்டியை வச்சு மதமாற்றம் என்பதை சொல்கிறார்கள் என்றால், இன்னொரு இடத்துல அதை வந்து ஹிஜாப் என்கிற முறையில் அவங்க கிளப்புறாங்க. இது இதை தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியாது. இந்தியா அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி இவர்கள் ஒருபோதும் கவலைப்பட மாட்டார்கள். எனவே இந்த மக்களை பிளவுபடுத்துகிற இந்த அம்சங்கள் இருக்கு இல்லையா, அதை முன்னுக்கு கொண்டு வருவாங்க. அதான் அவங்களுடைய நோக்கம். எனவே இது இந்துத்துவாவினுடைய அஜெண்டாவே தவிர மற்றபடி உடை சார்ந்த பிரச்சனை இல்லை. அவங்க ஓட்டு வாங்கணும்னா இந்துத்துவ அஜெண்டாவை முன் வைப்பாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு நீங்க அடிப்படையான மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை அவங்க பேசவே முடியாது. அதுக்கு அதில் அவங்களுக்கு அது அவங்க நிகழ்ச்சி நிரலையே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க பெருமுதலாளிகளோட சேர்ந்து தான் நிற்பாங்க. உண்மையே சொல்ல போனால் நீங்கள் கிழக்கிந்திய கம்பெனியோட சேர்ந்து இருந்தாங்க, இப்போ அவங்க வந்து இந்திய கம்பெனிகளோடவும் இருக்காங்க, வெளிநாட்டு கம்பெனிகளோடவும் இருக்காங்க. இதுதான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அடிப்படையான அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் துணைவேந்தராக சாந்திஸ்ரீ என்கிற சென்னையை சேர்ந்த ஒருவரைத்தான் நியமிச்சிருக்காங்க. காந்தியும் அவரும் கீதை படித்தாங்க. காந்தி ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு, கோட்ஸை ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு. இந்தியா ஒன்றுபட்ட இந்தியாவா இருக்கணுங்கிறதுக்காக அவர் காந்தியை கொண்டாரு. அதுக்கு மேல அதுல என்ன பிரச்சனை என்பதுதான் அவங்க அப்பட்ட ஒரு நபரைத்தான் அவங்க நியமிச்சிருக்காங்க. எனவே இவங்களுக்கு விழுமியங்கள் என்று எதுவுமே கிடையாது. எனவே பிரிவினை, அதன் மூலமாக மோதல் என்று வந்தா தான். நீங்க 81ல மீனாட்சிபுரம் மதமாற்றம், அதை ஒட்டித்தான் அவங்க தமிழ்நாட்டில் காலூன்ற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பின்னால 82ல நீங்க எடுத்தீங்கன்னா மண்டைக்காடு கலவரம், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அவங்களுடைய முஸ்லீம். அதே போல அதே வருஷத்துல நீங்க கோயம்புத்தூர்ல, இதுதான் அவங்க காலூன்றதுக்கான இடம். அவங்க கலவரம் இல்லாமல் காலூன்றிய இடங்கள் என்று எதுவுமே கிடையாது. நீங்க யூபியில் இருக்கக்கூடிய முசாஃபர்பூர்லேயே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கடைசியாக நடந்த கலவரத்துக்கு முன்பு வரை ஒரு முறை கூட அவர்களால் அங்கே வெற்றி பெற முடிந்ததில்லை. ஆனால் அதுக்கு பின்னால் எல்லா முறையும் அவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவில் நீங்கள் வந்து பிரிவினையை, அதன் மூலம் மதவெறியை, மோதலை தூண்டுவதன் மூலமாக மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய டூல் கிட்டில் இருக்கக்கூடிய ஒரு டூலை வந்து அவங்க எடுத்து இப்போ முன்னால் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பொதுங்கிறது நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, பெரும்பான்மையினுடைய எல்லாவற்றையும் பொது என்று நீங்கள் முன்வைக்கிறீங்க. பொட்டு வைக்கிறது பொதுவா, பூ வைப்பது பொதுவா, நகைகள் அணிந்து கொள்வது பொதுவா, பன்முகத்தன்மை இருக்கிற ஒரு நாட்டில் நீங்கள் எது பொது என்று வரையறுப்பதும் பிரச்சனை. ரெண்டாவது டைவர்சிஃபிகேஷனை, நீங்கள் பன்முகத்தன்மையை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்களா இல்லையா என்பதும் ஒரு கேள்வி. ரெண்டாவது மதச்சார்பின்மை என்பது நீங்கள் அரசின் முடிவுகளில் மதம் தலையிடுவது கூடாது. இந்த அரசாங்கம், இது வந்து ஒரு இந்து அரசாங்கம், எனவே இதையெல்லாம் பண்ணணும். இந்த அரசாங்கம் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம், எனவே இதெல்லாம் பண்ணணும் என்று இருக்கக்கூடாது. அது கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நடக்கணும் என்பதுதான்.
மதச்சார்பின்மை என்பதனுடைய பொருள் வந்து கடவுள் மறுப்பல்ல, அல்லது மதத்தை மறுப்பது அல்ல. மத நம்பிக்கைகள் அரசின் முடிவுகளில் செயல்பாடுகளில் தலையிடக்கூடாது என்பதுதான் அடிப்படையான அம்சம். எனவே யூனிஃபார்ம் என்பது ஒரு பிராடர் சென்ஸே தவிர இன் ஆல் ஆஸ்பெக்ட் ஐடென்டிக்கல் இது மாதிரியே அது என்று நீங்க சொல்லவே முடியாது. ஹிஜாப் அணியணுமா வேண்டாமா என்று அந்த குழந்தைகள் முடிவு செய்யட்டும். அவங்க விரும்புறாங்க, அவங்க அணியிறாங்க. என்னைக்கு வேண்டான்னு நினைக்கிறாங்களோ அவங்க விட்டு போயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா இந்து மரபில் அது இல்லை என்று சொன்னால் ஏன் வந்து இந்திரா காந்தியும் பிரதீபா பட்டேலும் அல்லது விஜயராஜே சிந்தியாவும் இவங்கெல்லாம் ஏன் இதை அணிந்தார்கள்? எனவே ப்ராப்ளம் என்னன்னா இந்து குழந்தைகளுக்கும் நான் சொல்ல விரும்புறது, அவங்க ஏதோ இஸ்லாமிய குழந்தைகளோட ட்ரெஸ்ஸை மட்டும்தான் இது பண்ணுறாங்க, உங்கள் ட்ரெஸ்ஸில் எல்லாம் அவங்க தலையிட மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இவங்களுக்கு கடந்த காலத்தில் அப்படி ஒரு பாரம்பரியம் இருக்குது. எனவே அவன் இது முடிஞ்சுன்னா இதை இந்த ஸ்கோரை செட்டில் பண்ணி முடிச்சிட்டான்னா அடுத்து வர வேண்டியது, நீ இது நம்முடைய கலாச்சாரம் இல்லை, நீ வந்து இந்த மாதிரி உடை தான் போடணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் என்பதை இவர்கள் கட்டாயம் சொல்வார்கள். அதுதான் அவங்களுடைய நோக்கம். எனவே இது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. சாதாரணமாக பள்ளிக்கு போகிற எல்லா மாணவர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது, இந்த மாதிரியான ஆட்கள் உங்களுடைய கலாச்சாரத்திலும் தலையிடுவார்கள். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தராக நியமிக்கப்பட்டு இருக்கிறவர். காந்தியும் கீதை படித்தார், கோட்சேவும் கீதை படித்தார், ரெண்டு பேரும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதை புரிந்து கொண்டது செயலில் காட்டுவதுதான் கோட்சே நினைச்சாரு. ஸோ ஒன்றுபட்ட இந்தியா இருக்க வேண்டும் என்றால் காந்தியை கொல்லலாம்னு ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் கொன்னாருன்னு சொன்ன ஒரு, அதாவது கொலையாளியை விட ரொம்ப டேஞ்சரஸான ஆட்கள் என்னன்னா கொலையை நியாயப்படுத்துகிறவர்கள். அப்படி ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சு ஒரு சான்சலரை நியமிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கள பொறுத்தவரை இந்தியாவை துண்டாட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து இவங்க கோட்சேவின் வாரிசுகள் தானே, கோட்சேக்கள் யாருடைய வாரிசு? ஹிட்லரை பின்பற்றினவங்க. குழந்தைகளை இப்படி விஷமாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மனத்தை விஷமா, நீங்கள் காற்றை விஷமாக்கினீர்கள் என்றால் அதற்கு கூட ஏதாவது மருத்துவம் உண்டு, ஆனால் மனதை விஷமாக்கினீர்கள் என்றால் நீங்கள் வந்து மருந்தை கூட விஷமாக்குகிற அந்த குணத்தை ஒவ்வொரு மனிதன்ட்டையும் நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா சமூகத்தை நாசமாக்கிற முடியும். உலகத்தில் பல மூலையில் என்ன நடந்திருக்கு? ஒன்று, பெரிய விலை கொடுக்காமல் ஆரம்பத்திலேயே அடித்து நொறுக்கி இப்போ அப்படின்னு விட்டுருக்காங்க அந்த மாதிரியான இயக்கங்களை. அப்படி வளர விட்ட இயக்கங்கள் நிறையா விலை கொடுத்த பிறகு அவங்க காணாமல் போயிருக்காங்க. மதவெறியர்களோ இனவெறியர்களோ இவர்கள் தான் ஆள முடியும் என்று சொன்னால் உலகம் முழுவதும் இந்நேரம் அவர்களால் மட்டுமே தான் ஆளப்பட்டு கொண்டு இருக்கும். ஆனால் அப்படி நடக்கலையே, ஏன் நடக்கலை? மக்கள் விழித்து கொள்வார்கள் என்பதுதான். அப்போ அந்த வகையில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த சங் பரிவார் அமைப்புகள் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும், சமூகத்தை ஜாதியாக பிரிப்பது மதமாக பிரிப்பது அதன் அடிப்படையில் பிளவுபடுகிற ரெண்டு பகுதியினரோடு ஏதாவது ஒரு பகுதியினரிடம் நிற்பது என்பதை தான் அவங்க செஞ்சுட்டே வந்திருக்காங்க. அடிப்படையில் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவங்க ஒருபோதும் இந்துத்துவா என்பதும் இந்து மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்துத்துவாவை டிஃபைன் பண்ணவர், வரையறுத்தவர் சாவர்கர். சாவர்கர் வந்து அடிப்படையில் ஒரு நாத்திகவாதி, அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், இந்து மத சடங்குகளில் நம்பிக்கை இல்லாதவர். அவருடைய மனைவி இருந்தபோது இந்து மத சடங்குகளை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அவர் ஏற்றுக்கொண்டவர் அல்ல, நம்பர் ஒன். அவர் இந்துத்துவாவை வரையறுக்கிற போது என்ன சொன்னாருன்னா, சில பேர் இந்து மதத்தையும் இதையும் சேர்த்து குழப்பிக்கிறாங்க, ஆனால் ரெண்டும் வேறு வேற, இது மதத்தோடு சம்பந்தப்பட்டதில்லை, இது கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டது, இந்துத்துவா என்பது ரெண்டும் ஒன்றல்ல என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்பரும் அடுத்து, அவங்களுக்கு ஒரு காலத்திலையும் கோயில் நம்பிக்கை புராணம் இந்து என்பதை பற்றிலாம் கவலை இல்லை. இங்கே உள்ளவங்களை தலித்துகளை அவர்கள் இந்துக்களாக ஏற்றுக்கொண்டது கிடையாது. எங்கேயாவது கோயில் நிலைவு போராட்டத்தை ஆர்எஸ்எஸ் நடத்தி இருக்கிறதா? எத்தனை இடங்களில் பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்க முடியாமல் இருக்கு? எங்கேயாவது அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ்ஸோ சங் பரிவார் அமைப்புகளோ அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்களா? எடுக்கவே மாட்டாங்க.
இவங்க ஏதோ சில பேர் பெண் உரிமை என்றெல்லாம் பேசுறாங்க, முஸ்லீம் குழந்தைகளுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்கிறேன், உடன்கட்டை ஏறுவதற்கு உரிமை வேண்டும் என்று 2000 விஜயராஜ சந்தியா ஊர்வலம் போனாங்க. எனவே இவங்க பெண் உரிமை பற்றி பேசுவலாம். இப்ப சமீபத்துல இவர் கூட ஒன்று கேட்டிருந்தார், தாரிக்கலி வந்து இந்த பெண் உரிமை சம்மந்தமா பேசும்போது ஒட்டுமொத்தமா தான் பேசணுமே தவிர தனியா ஒரு ஒரு உருவம் மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுறதெல்லாம் சரியா இருக்காது, ஒரு நாட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுவது சரியா இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. எனவே அந்த வகையில பாத்தீங்கன்னா இவங்களுடைய இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பும், நீங்க இது மட்டும் இல்ல உணவு சம்பந்தமான கட்டமைப்பு, நான் என்ன கேட்கிறேன், நீ இந்த உணவை சாப்பிடாதன்னா எனக்கு புரோட்டீன் அதிகமா கிடைக்கிற ஏதாவது உணவை கொடுக்க வேண்டும் என்று ஏதாவது போராட்டம் நடத்திருக்கிய நீ, பட்ஜெட் நேரத்துல இதை கொண்டு வந்துட்டான். நீங்க பாருங்க இதுக்கு முன்னால என்ன பிரச்சனை இருந்தது, பட்ஜெட்டில் கிராமப்புறத்துக்கு நிதி ஒதுக்கல, எம்என் ரேகாவுக்கு நிதி போன பட்ஜெட்டை விட குறை, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு போன பட்ஜெட்டை குறை விட குறைவு, மதிய உணவு திட்டத்துக்கு போன பட்ஜெட்டை விட குறைவு, இந்தியாவில் வந்து அதாவது ஊட்டச்சத்து குறைவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிற காலத்தில் அதை சரி பண்ணுவதற்காகன்னு சொன்ன பிரதமர் அதனது பிஎம் போஜன் யோஜனாவா, அதுக்கான நிதி வந்து குறைச்சிட்டாங்க, அப்புறம் மருத்துவத்துக்கான நிதியை வந்து குறைச்சிட்டாங்க. அடிப்படையில் மூன்றே மூன்று அம்சங்கள் தான், எல்லாருக்குமான மானியம் கிடைக்கிறது, உணவு மானியம், உர மானியம், எரிபொருள் மானியம், மூணுக்கும் வந்து கடந்த ஆண்டுலேருந்து குறைச்சிட்டாங்க. இப்போ விவசாயிகள் போராடுகிற போது அவங்கக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா குறைந்தபட்ச ஆதார விலை கொடுப்போம், அதை உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 2020-21 நீங்கள் வந்து 247,000 crore ஒதுக்கியிருந்தா இந்த தடவை 10,000 crore குறைச்சிருக்காங்க. ஸோ இதன் மீது கவனத்தை நாம் செலுத்த வேண்டிய நேரத்தில் அதை திசை திருப்புவதற்காக இவர்கள் இதை வைத்திருக்கிறார்கள். ரெண்டாவது, இந்த தேர்தல் நேரத்தில் இதை சொல்றதுங்கிறது அவங்களுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். எனவே இந்த தேர்தலில் அங்கே ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார், அவர் ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறாரு, அது முடியலை அப்படிங்கிற போது வேறு மாநிலங்களிலிருந்து அந்த அதன் மூலமாக ஒரு இதை பெற முடியுமா என்று பார்ப்பதற்காகத்தான் இன்னைக்கு கர்நாடகாவில் இதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் யோசிக்கிறேன். ஜெய் பீம் அல்லது ஜெய் ஸ்ரீராம் அல்லது அல்லாஹ் அக்பர், இது எதுவுமே தவறு என்று நான் பார்க்கல. இது எல்லாத்தையுமே சாதாரண சமயத்தில், ஆனால் ஹிஜாபுக்கு எதிராக ஜெய் ஸ்ரீராம் என்று பேசுவதும், ஜெய் ஸ்ரீராமை தடுத்துவதற்கு நீங்கள் ஜெய் பீம் என்று கோஷமிடுவதும், ஒரு தனியாக ஒரு பெண் போகிற போது என்ன, நீங்கள் நான் இப்போ கேட்க விரும்புகிறேன், நீங்கள் இந்துத்வா ஃபோர்ஸஸ் எதை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஒரே ஒரு பெண் குழந்தை இறங்கி வருகிறார், நீங்கள் பெரிய தாயா மதிப்போம், அப்புறம் அது என்னது தெய்வமாக மதிப்போம்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒரு பெண் குழந்தை வரும்போது அவளை வந்து அவளை சுற்றி நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு பேசுவீங்களா, இப்படி கற்றுக் கொடுப்பீங்களா, இது எந்த வகையிலையாவது சரியாக இருக்குமா? அதே போல் அவளை திருப்பி என்ன சொல்கிறா, அவளுக்கு வேற எதுவும் வரல, அவன் வந்து அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்கிறான். சி ப்ராப்ளம் என்ன, இது மூன்றும் தனித்தனியாக, மூணும் தனித்தனியாக நின்னதுன்னா என்ன வரும், பிளவுபட்டு தான் நிற்கும். எனவே தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பொதுவெளிகளில் மத அடிப்படையிலான முழக்கங்கள் நிச்சயமாக நமக்கு இந்தியாவுக்கு பலன் தராது. இது விடுதலை பெற்றதனுடைய 75வது ஆண்டு, சுதந்திர இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று யோசிச்சாங்க. அது யோசிச்சதுல மதச்சார்பற்ற ஜனநாயகம் ஒரு 4 இதனுடைய அடிப்படையாக இருக்கும் என்று முடிவெடுத்தார்கள். மதச்சார்பற்ற ஜனநாயகம், சமூக நீதி, அதே போல பொருளாதார சுயசார்பு, கூட்டாட்சி தத்துவம், இந்த 4 தூண்களின் மீதான் இந்தியா என்பது நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் மதச்சார்பின்மையை தகர்த்து விட்டீர்கள் என்றால் ஒரு கால் போச்சு, கூட்டாட்சி தத்துவத்தை தகர்த்திட்டீங்கன்னா ரெண்டு கால் போச்சு, நீங்கள் வந்து சமூக நீதியை தகர்த்திட்டீங்கன்னா 3 கால் போச்சு. இப்படி 3 காலம் போன பிறகு 4வது காலெலாம் அங்கே இருக்காது. அது வெறுமனே மதச்சார்பின்மையை தகர்ப்பது என்பது இந்தியாவை தகர்ப்பதற்கு சமம்.